இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களது வெற்றியை முதல் முதலாக இரண்டு இடங்களில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு எதிராக வடமாநிலங்களில் இளைஞர்கள் போராட தொடங்கியிருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆதிவாசி மக்கள், மலைவாழ் பழங்குடியின மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குது. அமலாக்கத்துறை மூலமாக எதிர்கட்சிகளை ஒடுக்கிற செயலை இப்போ இந்திய மக்களே கோவப்படுற அளவுக்கு பிஜேபியினுடைய முறைகேடுகள் வந்து அம்பலமாக தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா நீதி யாத்திரை வடமாநிலங்களில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கிட்டு வருது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த வேலைவாய்ப்பை அடிப்படையாக வச்சு பெருகிக்கிட்டு வருது. இந்தியா கூட்டணி கட்சி பாஜகவுக்கும் மோடிக்கும் எப்படி வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது, மோடியினுடைய கனவை வந்து கலைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தேர்தல் நேரத்தில் எல்லா பக்கமும் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. பாஜகவுக்கு இனிமே மரண அடிதான். தொடர்ந்து சறுக்கலை ஆரம்பிச்சிருச்சு. பாஜகவுக்கும் மோடிக்கும் சறுக்கலை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் நேற்றைய தினத்துல இரண்டு இடத்துல இரண்டு முக்கியமான செய்திகள் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் நிகழ தொடங்கிருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுடைய தொகுதி பங்கீடை வந்து விரைவாக முடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீடியாக்கள் வந்து இந்தியா கூட்டணி அவ்வளோதான், செதஞ்சு போயிடுச்சு, ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்திற்குள்ளாகவே மோடி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்கள், இன்னைக்கு கோடி மீடியாக்கள்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் அனைத்தும் மோடி அவர்கள் பேசின பேச்சை தான் பெரிய அளவுக்கு பேசுகிறாங்க. 370 இடங்களில் பாஜக வென்றுரும், என்டிஏவாக சேர்த்து 400 இடங்களுக்கு மேலே ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது அவர் பேசின அந்த பேச்சை மட்டுமே ஹைலைட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் பாஜகவுக்கும் மோடிக்கும் எதிராக இரண்டு இடங்களில் சில முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள் மூலமாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருந்ததினால் கிடைத்த பலனாக அவர்களுடைய வெற்றியை பாஜகவுக்கும் மோடிக்கும் எதிராக நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. முதல் வெற்றி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாம்பை சோரன் வந்து முதல்வராக பதவியேற்றுக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா ஹேமந்த் சோரன், முன்னாள் முதல்வர், ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய தலைவர், அவரை வந்து அமலாக்கத்துறை கைது செய்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ட்ராமாவே அந்த மாநிலத்தில் நடக்கிறத பார்க்க முடியுது. கடைசியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து முதல்வர் பதவியை வெல்றாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பில் சாம்பை சோரன் வந்து வெற்றி பெறுறாரு. அவங்க வந்து இப்போ ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் குதிரைபேர் அரசியல் போய்கிட்டு இருக்கு. எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி எப்படியாவது பாஜக ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ற இருந்த சூழ்நிலையில் அந்த சதி செயல் வந்து முறியடிக்கப்பட்டு விட்டது. இந்தியா கூட்டணி வந்து இதுக்கு ஒற்றுமையாக இருந்தது தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அதே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹேமந்த் சோரன் வந்து பிஜேபியால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மலைவாழ் பழங்குடியின சமூகத்தை சார்ந்த பல அமைப்புகள், இயக்கங்கள், மக்கள் அனைவரும் இப்போ வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடியுது. தேசிய ஊடகங்கள் திட்டமிட்டு இந்த போராட்டங்கள் அனைத்தையும் மறைக்கிறத பார்க்க முடியுது. அந்த மக்கள் அனைவரும் ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவாக நின்று பிஜேபிக்கு எதிராக இப்போ போர்க்கொடியை தூக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து ஒரு காலத்தில் பீகாரோட இணைஞ்சு இருந்தது. அந்த பீகார்லேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாநிலம் இப்போ தனியாக இருக்குது. முழுக்க முழுக்க பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அப்புறம் உத்தரகண்ட் போன்ற மாநிலம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. இந்த மாநிலங்களில் இப்போது ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ண ஒரு விவகாரம் பிஜேபிக்கு மிகப்பெரிய பேக்ஃபயராக அமையும் அப்படிங்கிறது தான் பல அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்குது. ஏற்கனவே மணிப்பூரில் நடந்த சம்பவம் பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். மணிப்பூர் தொடங்கி இப்போ இந்த மாநிலங்கள் ஹிந்தி பெல்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் நிச்சயமாக பிஜேபியை புறக்கணிப்பாங்க. அதுவும் குறிப்பாக நேற்று அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பப்போ அமலாக்கத்துறை காவலில் இருந்த ஹேமந்த் சோரன் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பை ஓட்டு போடுறதுக்காக கோர்ட்டில் அனுமதி பெற்று வந்து அங்கே சட்டசபையில் ஒரு உரையை நிகழ்த்துறாரு. அந்த உரை நேற்று இந்தியா முழுக்க ஒரு சென்டிமெண்டலாக பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஹிந்தி பேசக்கூடிய வட மாநிலங்களில் குறிப்பாக
மலைவாழ் பழங்குடியின மக்கள் மத்தியில் வந்து ஒரு அதிர்வலையவே ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அனுதாப அலையை ஹேமந்த் சோரனுக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கும் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த உரையில் வந்து ஹேமந்த் சோரன் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சவால் விட்டே சொன்னார், 8.5 ஏக்கர் என்னுடைய பெயரில், எனக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் பெயரில் அந்த நிலம் பதிவிடப்பட்டிருக்கிறதாக அமலாக்கத்துறை என் மேலே குற்றம் சாட்டுறாங்க. என் அனுமதியே இல்லாமல் என் வீட்டில் வந்து ரைடு பண்ணி என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அள்ளிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அந்த 8.5 ஏக்கருக்கான இது வந்து ஆவணங்கள் இருக்குது, அந்த ஆவணத்தை நீங்கள் சமர்ப்பிச்சிங்க, என் மேலே இருக்க குற்றத்தை நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா என் அரசியல் வாழ்வை விட்டே நான் ஒதுங்கிறதுக்கு தயார், ஒரு நாளும் பிஜேபிக்குன்னு அடிபணிஞ்சு போக மாட்டேன், நான் ஒரு ஆதிவாசி அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாகவும் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் விமானத்தில் செல்கிறதும் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தங்குறதும் பிஎம்டபிள்யூ வாகனத்தில் பயணிப்பதும் சிலருக்கு வந்து எரிச்சல் ஊட்டுது, என்னை போன்ற பழங்குடியின மக்கள் காட்டை விட்டு வெளியே வந்ததற்காக அவர்கள் வருத்தப்படுகிறார்கள், நாங்கள் காட்டை விட்டு வெளியே வந்து அவர்கள் அருகில் அமர்ந்ததும் அவங்களுடைய உடைகள் வந்து அழுக்காகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, பழங்குடியின மக்கள் காட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் மிகப்பெரிய அளவில் ஜார்க்கண்ட் மாநிலம் மட்டுமல்ல, அதை ஒட்டி இருக்கக்கூடிய பீகார், உத்தரகண்ட் போன்ற மாநிலங்கள்லையும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. இன்றைக்கு மக்கள் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஹேமந்த் சோரனுக்கு ஆதரவாக. அதே ஹேமந்த் சோரன் அந்த ஸ்பீச்சில் பேசுகிறப்ப பாஜகவோடு போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஊழல் புகார்கள் எல்லாம் மறைக்கப்பட்டுரும், அவங்களோட போய் சேரலன்னா ஏதோ ஒரு வழக்கை போட்டு எங்களை உள்ளே வச்சுருவீங்க, இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் விடிவு வரும், நிச்சயமாக அவர்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறாரு. ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தில் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடா யாத்திரையும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சுரங்க தொழிலாளர்களோடு ராகுல் காந்தி அவர்கள் வந்து உரையாடுற விஷயங்கள், அவர்களோடு சைக்கிளில் பயணிக்கிறதா இருக்கட்டும், அந்த நிலக்கரியை சைக்கிளில் அள்ளிட்டு போகக்கூடிய அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றதையும் நம்ம பார்த்துருக்குறோம். சட்டசபையில் ஹேமந்த் சோரன் பேசுகிறாரு, அவருடைய ஸ்பீச் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அனுதாப அலைய அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரனுடைய கைதை கண்டித்து லட்சக்கணக்கான பழங்குடியின மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த காரியங்கள் அனைத்தும் 2024 தேர்தலில் நிச்சயமாக இம்பாக்டை உருவாக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பிஜேபி பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதை எடுத்துக்காட்டுது அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறாங்க. மோடி பிஜேபி உண்மையாகவே கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு துரோகம் இழைச்சிட்டு போன நிதிஷ்குமாரனுடைய தயவு ஏன் தேவைப்படுது? அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை, கலகலத்து போயிருக்கிறாங்க, ஆனால் வெளியில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த செயல்பாடுகள்லாம் காட்டுறதாக நம்மளாலேயே பார்க்க முடியுது. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுக்கணும், ஏன் ஹேமந்த் சோரனை குடைச்சல் கொடுக்கணும், எப்படியாவது அந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கிற சீட்டையாவது தக்க வைக்கணும், இல்லை கொஞ்சமாவது அதிகமாக ஜெயிக்கணும், அதுக்கு இதெல்லாம் செஞ்சால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுனால தான் இது என்றைக்குமே என்டிஏன்னு இந்த 9 வருஷமாக பேசாத மோடி கூட இப்போ என்டிஏன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. போன தடவை ஜெயித்த மாதிரி இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குறிப்பாக வடமாநிலங்களில் மக்கள் இந்த விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, இந்த விஷயத்தில் இளைஞர்களும் ஏழை மக்களும் மிகப்பெரிய கோபத்தில் பாஜக மேலே இருக்கிறதாக பல செய்திகளும் வருது. தேசிய ஊடகங்கள் அதை திட்டமிட்டு மறைக்கிறதுனால வெளியே வராமல் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அப்புறம் நார்த் ஈஸ்ட் ரீஜன், ஒடிசா போன்ற மாநிலங்களில் தான் அதிகப்படியாக இந்த எஸ்டி பிரிவினர், மலைவாழ் பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடியவங்க, அதாவது சமவெளியில் வசிக்கக்கூடிய பழங்குடியினராக இருக்கட்டும், இல்லை மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடியினராக இருக்கட்டும், இந்த ஒட்டுமொத்த பகுதிகளையும் சேர்த்து நீங்கள் எண்ணுனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 நாடாளுமன்ற தொகுதிகள். இந்த 250 தொகுதிகளில் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு டஃப் ஃபைட் பிஜேபிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மொத்தம் 2 விஷயங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் நேற்றைய தினத்தில் அவங்களுடைய முதல் வெற்றியை பதிச்சிருக்கிறாங்க. ஒன்று, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சியை தக்க வச்சிட்டாங்க. இன்னொன்று, சண்டிகரில் நடந்த மேயர் தேர்தல், அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு, மாநகராட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு உச்சநீதிமன்றம் இப்போ தடை விதித்திருக்கிறது. இன்னொன்றையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறாரு, உச்சநீதிமன்றம் இந்த நாட்டில் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக அந்த
மாநகராட்சி மேயர் தேர்தல் வந்து செல்லாதுன்னு விரைவில் அறிவிச்சிருவாங்க. அது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், இந்தியா கூட்டணி கட்சிக்கு இன்னொரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அது பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக பார்க்க முடியுது. அப்படி வெட்ட வெளிச்சத்தில் கேமரா முன்னிலையில் லைவ் ஸ்ட்ரீம் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு தேர்தல் அதிகாரி இப்படி ஒரு முறைகேட்டில் ஈடுபடுறாரு அப்படின்னா பிஜேபி தாங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன வேணால் செய்வாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இது இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி இந்திய மக்கள் மத்தியில் எல்லார் மேலேயும் அந்த மனசில் ஆழமாக பதிஞ்சதை பார்க்க முடியுது. என்ன தான் நாடாளுமன்றத்தில் மோடி அவர்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் 370 ஜெயிச்சிருவோம், 405 ஜெயிச்சிருவோன்னு பெரிய அளவுக்கு படம் போட்டு காட்டினாலும் ஊடகங்கள் அதை தூக்கி பிடிச்சாலும் ஆணி வேர் அங்கே அசைந்து கொண்டு இருக்கிறது, மெல்ல மெல்ல கரைஞ்சி போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது தான் இந்த காரியங்கள் எல்லாமே உணர்த்ததை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பீகாரில் கடந்த ஒரு 3-4 நாட்களாக மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் தங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே திட்டமிட்டு ஒன்றிய அரசால் பல நியூஸ் சேனலில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் டேக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்த அந்த ஓபிசி பிரிவினர் மராத்தா கம்யூனிட்டி பீப்புள் எந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போராடினாங்களோ அதை எப்படி ஊடகங்கள் திட்டமிட்டு மறைச்சதோ அது மாதிரி தான் இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக வடமாநிலங்கள் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு மறைச்சிட்டு மோடி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது, 370 சீட்டு ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பகேண்டாவை தூக்கி பிடிக்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், மம்தா பானர்ஜிலேருந்து எல்லாரும் இந்தியா கூட்டணியில் ரொம்ப வலுவாக இருக்கிறோம், இது வந்து தப்பான செய்தியை வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணி இன்டாக்டாக அப்படியே இருக்குது, நீங்கள் என்ன தான் நினச்சாலும் இதை பிரிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. அமலாக்கத்துறையை வச்சு என்னதான் நீங்கள் விளையாட்டு காட்டினாலும் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை பிஜேபி மேலே போயிருச்சு அப்படிங்கிறது இந்த பல விஷயங்களில் தெள்ள தெளிவாக தெரிகிறத பார்க்க முடியுது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிரடியாக பல கைதுகள் இருக்கலாம், ஆனால் உச்சநீதிமன்றம் அதை தொடர விடாது அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் பார்க்க முடியுது. ஹேமந்த் சோரன் அவர்களுடைய வழக்கில் நிச்சயமாக பிஜேபிக்கு ஒரு பெரிய குட்டு இருக்குது. அதே மாதிரி சண்டிகர் மேயர் தேர்தலையும் பிஜேபிக்கு ஒரு குட்டு இருக்குது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு சர்ச்சைகள் திருப்பி பூதாகரமாக தொடங்கியிருக்கு. பீகாரில் நடந்த அந்த வேலைவாய்ப்பு குறிப்பிட்ட அந்த இளைஞர்களுடைய போராட்டம், இந்த ரெண்டு செய்தியும் அடுத்த நம்ம எபிசோடில் பேசலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.